வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கார்த்திக் அவருடைய நடிப்பில் உருவாயிட்டு இருந்த படம் தான் சுல்தான். இந்த படத்தை ட்ரீம்ஸ் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கார்த்திக் அவருக்கு ஃபெரா ராஜ்மிகா வந்தனா கமிட்டாக இருக்காங்க. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் அவர் நடிச்சிருந்த ரெமோ படத்தை இயக்கியிருந்த பாக்கியராஜ் கண்ணன் இயக்குறாரு. ஏற்கனவே சுல்தான் படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் முடிவடைய போகிற நேரத்தில் இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை விறுவிறுப்பாக படத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போதான் இங்கே கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை கிளம்பி இருந்துச்சு. இதனால இந்த ஒரு சுல்தான் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் கிட்டத்தட்ட 90% வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை தற்போது இந்த படத்தோட ப்ரொடியூசரான எஸ்ஆர் பிரபு சொல்லியிருக்காரு. மேலும் அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்த போது இன்னும் சுல்தான் படத்துக்கான ரிலீஸ் தேதி பற்றி நாங்கள் இது வரைக்கும் முடிவு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தற்போது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுல்தான் படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் கிட்டத்தட்ட 90% வரைக்கும் முடிஞ்சிருச்சு, கொரோனா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா மீதி பணிகளை நாங்கள் தொடங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் தங்கள் நிறுவனமான ட்ரீம்ஸ் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல இந்த ஒரு படத்தை உருவாக்கியிருக்கு. மேலும் இந்த படம் கமர்ஷியல் கலந்த ஒரு பக்காவான படமா உருவாயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த படம் நேரடியாக ஓடிடியில ரிலீஸ் ஆகாது அப்படின்றதையும் இந்த படத்தோட தயாரிப்பாளரான எஸ்ஆர் பிரபு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படம் தியேட்டர்கள் திறந்த பின்னாடி தியேட்டர்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் சம்பந்தமா இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இதுவரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணலை. ரொம்பவே சீக்கிரம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எஸ்ஆர் பிரபு சொல்லியிருக்காரு.